வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பைசி கனிமா. நான் உங்கள் ஆனந்தலக்ஷ்மி. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளா ரீசெண்ட் டேஸா நிறைய வந்து சீரியஸான டாபிக்கா போட்டு 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 உங்க எல்லாரையும் ரொம்ப தாளிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஜாலியா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பண்ணலாம் அப்படின்னு கான்டென்ட் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் டிங் அப்படின்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் இருந்தது. என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹவு டு ஓவர் கம் கில்ட்டி ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்தது. அப்பதான் யோசிச்சேன், சரி நாமளும் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம், ஏன் இதை வந்து ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு, சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற டிசிஷன் வந்துச்சேன். சோ அதுதான் இன்னைக்கான வீடியோ, ஹவு டு ஓவர் கம் கில்ட். நல்லா இல்ல இல்லையா? ஹவு டு ஓவர் கம், இப்படிலாம் நம்ம வந்து டாபிக் வச்சுன்னா ரொம்ப அட்வைஸ் பண்ற மாதிரி போகும். நான் உங்களுக்காக அட்வைஸ் கொடுக்க விரும்பல, சும்மா ஜாலியா பேசுற மாதிரியான ஒரு செஷன் அந்த வீடியோ இருக்கட்டும். சோ இந்த வீடியோல என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் சும்மா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களா கில்ட் பத்தி நான் வந்து ஷேர் பண்ண போறேன். அதுல இருந்து நீங்களே உங்களுக்கு இருக்கிற கில்ட்டா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத தாராளமா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, மீன் வாங்கி கொடுக்கறத விட மீன் பிடிக்கிறது கத்து கொடுத்துட்டா. ரொம்ப கேவலமா இருக்கு சிலண்டரா, அந்த லெவலுக்கு எல்லாம் இல்ல, பில்ட் அப் இல்ல. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இவனுக்கு ஒரு சீட் எடுங்கப்பா, எப்ப பாரு கில்ட்லயே சாகுறான். முதல்ல கில்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா ஒரு மூணு வெரைட்டிக்குள்ள வந்து கொண்டு வந்துடலாம். ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை, இப்படி சோகமாவே இருக்கேன். அது ஒண்ணும் இல்லடி, வரும்போது தெரியாம ஒரு நாய் மிதிச்சிட்டேன், பாவம் அதுக்கு வலிச்சிருக்கும்ல, வாய் இல்லாத ஜீவன், இவ்வளவு கஷ்டப்பட்டுச்சோ. ஒருவேளை குழந்தை மனசோ, அந்த நாய் இப்ப சம திருப்பி கடிச்சிருக்கலாம் அப்படின்னு அந்த கில்ட் வந்திருக்கு அதுல. ஏய் நீ தானடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன கழுவி கழுவி ஊத்துன. அது ஏதோ கோவத்துல நான் அப்படி பேசிட்டேன், அதுக்கு நான் அவன தப்பா நினைச்சாதடி, எல்லா தப்பு ஏன் மேலதான். அவங்க மேல தப்பு வந்துட கூடாதுன்னு காப்பாத்துறாங்களாமா. டே ரமேஷ், எத்தனை டைம் கூப்பிட்டே இருக்கேன். டேய் ஏன் அந்த பேரை சொல்லிட்டு இருக்க? கூப்பிடுதுன்னடா செஞ்சேன். ஐயோ சாரி மச்சான், சாரி மச்சான், இப்படிதான்டா போன வாரம் எங்க அம்மா கூப்பிட்டாங்க, சம்பந்தமே இல்லாம கத்தி விட்டுட்டேன்டா, இல்ல ஏன் தப்பு தான் இல்ல. சரி பரவாயில்ல விடு, வா மால் போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு மட்டும் என்ன கூப்பிடுற? ஏண்டா போன மாசம் மூணாவது வாரம் ராமகரை கூட்டிட்டு போனேன், இப்ப அங்கேயும் போயிட்டு போ. ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய கில்ட மூணு கேட்டகரிக்குள்ள அடக்கிடலாம். ஒண்ணு ஓவர் சீன், ரெண்டாவது தேவையே இல்லாத ஆணி, மூணாவது ரொம்ப லேட்டு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் வெரைட்டி பாத்தீங்கன்னா, அது எந்த கேட்டகரியில கொண்டு போய் சேர்க்கறதுன்னே தெரியாது. செகண்ட் வெரைட்டி பாத்தீங்கன்னா, தேவையே இல்லாத விஷயமா இருக்கும். தேர்ட் விஷயம் தேவைதான், ஆனா இப்ப தேவையில்லை, இதெல்லாம் எப்போ பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த மூணு கேட்டகரி வச்சும் சட்டு சட்டு சட்டுன்னு என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஓவர் சீன், அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான சீனை கிரியேட் பண்ண அவசியமே இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா கர்மா, நீங்க நாயை மிதிச்சதும் சரி, நாய் உங்களை கடிக்காம போனதும் சரி, உங்களோட கர்மமா இருக்கலாம், இல்லதான் இந்த நாயோட கர்மமா இருக்கலாம், எது எது என்னென்ன நடக்கணும்னு இருக்கோ அதாங்க நடக்கும். அப்படி பார்த்தா நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ இரும்புகளை நம்ம மிதிச்சு கொண்டு இருக்கலாம், எத்தனையோ மைக்ரோ பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள நம்மளுக்கு கேட்காமலே உள்ள போயிருக்கலாம். நாம அந்த இரும்பு கிட்ட போய் சாரி கேட்டுட்டு இருக்க முடியாது, அந்த மைக்ரோப்ஸ் என்னைக்கும் நம்ம கிட்ட சாரி கேட்டதும் கிடையாது. ரெண்டாவது விஷயம், யாரோ ஒருத்தர் மேல வந்து தப்பான அபிப்பிராயம் ஒருத்தருக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மேலேயே வந்து தான் பழி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ நான் தான் தப்பு பண்ணேன், ஐயோ எல்லா மிஸ்டேக்கும் என்னாலதான், சே நான் இப்படி பண்ணனாலதான் அவன் கோவப்பட்டான், இந்த மாதிரி சொல்றவங்கள நம்பவே நம்பாதீங்க. என்னைக்குமே அவங்க மனசுல இருக்கிறதுலாம் ஒரே ஒரு விஷயம்தான், யாரை காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசிட்டே இருக்காங்களோ அவங்க கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கணும், அல்லது அவங்க முன்னாடி நம்ம வந்து ஒரு நல்ல இமேஜ்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக டீஃபால்ட்டா அவங்களுக்குள்ள இந்த கில்ட் வந்து உருவாயிடும். சப்போஸ் டிஃபால்ட் அந்த கில்ட் வரலன்னா கூட அவங்க கிட்ட அந்த இமேஜ் காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக கில்ட் இருக்கிற மாதிரியே வந்து நடிப்பாங்க. கேக்குற நாம என்ன நினைப்போம், ஐயோ என்னடா இவ இவ்வளவு அப்பாவியா இருக்கா, இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் அவங்க மேல பழிய போடாம தான் மேல எல்லா பழியும் எடுத்து போட்டுக்கிறாளே, இவ எவ்வளவு நல்லவ அப்படின்னு நாம நினைப்போம்ல. மூணாவது கேட்டகரி
அம்மா கிட்ட கோவப்பட்டனா உடனே போய் அம்மா கிட்ட சாரி கேட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. வருஷத்துக்கு முன்னாடி உங்க லவர் கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லி அதனால உங்களுக்கு பிரேக்அப் ஆகி இன்ன வரைக்கும் அதே விஷயத்த கில்ட் கில்ட் கில்ட்னு சொல்லி அதே ஆக்டிவிட்டிஸ் மாத்திக்காம இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மனசுக்குள்ள கில்ட் வர்றதுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வர கில்ட்டா கரெக்டா நம்ம ரியலைஸ் பண்ணி அதை மாத்திக்கிறதுக்கு அதிகபட்ச நேரமே எடுத்துக்க கூடாது. நாம இப்படி பண்ணதுனாலதான் தப்பாயிடுச்சு, ஐயோ நம்ம இப்படி பேசுறதுங்களை ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நிஜமாவே நாம ரியலைஸ் பண்றோம், நிஜமாவே நமக்கு கில்ட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னா 7% அந்த தவறு நம்ம யார்கிட்டயுமே ரிப்பீட் பண்ண மாட்டோம். மறுபடியும் மறுபடியும் நீங்க பண்ண தப்ப பண்ணிட்டே தான் இருப்பீங்க, ஆனா எனக்குள்ள கில்ட்டா இருக்கு கில்ட்டா இருக்கு கில்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாஸ்ட் கில்ட் அப்படின்றது சானிடைஸ் பண்ணாத ஹேண்ட்ஸ் மாதிரி, அதுல ஜெர்ம்ஸ் வந்து சேர்ந்துட்டே தான் இருக்கும். ஆனா ரியலைசேஷன் அப்படின்றது சானிடைசர் மாதிரி, சீக்கிரம் ரியலைஸ் பண்ணுங்க, உங்களோட தவறை திருத்திக்கோங்க, கில்ட்டா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஃப்ரீயா விடுங்க, ஓவரா யோசிக்காதீங்க, ஜாலியா இருங்க. லட்சம்.